உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் எனக்கு வந்து இந்த கருகலைப்பு செய்வதற்கு அனுமதி கொடுக்கணும், பெத்துலாம் எடுக்க முடியாது. 23 வாரங்கள் ஆகிவிட்ட இந்த நிலையில் கிட்டத்தட்ட 5.25 மாதம், அதில் இன்றைக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கரு கலைத்து கொள்ளலாம், கள்ளத் தொடர்பின் மூலியமாக ஒரு குழந்தை உருவானாலும் கூட அவங்க 24 வாரங்களுக்கு உள்ளாக கருகலைப்பு செய்வதற்கு அவங்களுக்கும் உரிமை உண்டு. திருமணம் ஆனவர்கள் கருகலைப்பு செய்வதற்கு ஒரு கருகலைப்பு திருத்த சட்டம் 2021 சட்டம் சொல்கிறதோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மணிப்பூரை சேர்ந்த ஒரு பெண்மணி, 25 வயதான ஒரு பெண்மணி, திருமணம் ஆகாத நிலையில் ஒரு ஆணுடன், அதாவது காதலன் என்ற பெயரில் ஒருவரோட வாழ்ந்து வந்து அவருக்கு 23 வாரங்கள் உள்ள ஒரு கரு உருவாகி இருக்கிறது. தகாத உறவின் காரணமாக அந்த பெண்ணுக்கு வந்து கரு உருவாகி இருக்கிறது. 23 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் அவர் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நபரோட வந்து நான் வாழலை, அதாவது அவர் என்னை திருமணம் முடிப்பார் என்ற நிலையில் கரு விட்டு விட்டோம், இப்போ அவர் திருமணம் முடிக்க மாட்டேங்கிறாரு, அதனால் வந்து இந்த கரு கலைப்பு செய்வதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்ற ஒரு வழக்கை அந்த பெண்ணு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருக்குது. அதுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், 20 வாரத்தை கடந்து விட்டதுனால அந்த கருவை வந்து கலைப்பதற்கு உரிமை இல்லை, கலைக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த கருவை வளர்த்து பெற்றெடுத்து அதை வந்து அரசிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது. அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அது உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை கொண்டு போய் மேல்முறையீடுங்கிற பேரில் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் எனக்கு வந்து இந்த கருகலைப்பு செய்வதற்கு அனுமதி கொடுக்கணும், பெத்துலாம் எடுக்க முடியாது, 23 வாரங்கள் ஆகிவிட்ட இந்த நிலையில் கிட்டத்தட்ட 5.25 மாதம் ஆகிவிட்ட ஒரு கரு, கிட்டத்தட்ட குழந்தை வடிவம் குழந்தை தான் அது. 6 மாதத்தில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை வெளியே எடுக்கப்பட்டதால் குழந்தை வெறும் 590 கிராம் எடை மட்டுமே இருந்ததால் குழந்தைக்கு கடந்த 102 நாட்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் குழந்தை தற்போது 2 கிலோ எடை அதிகரித்ததோடு ஆரோக்கியமாக உள்ளதால் இது குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சவிதா மருத்துவமனையில் நடைபெற்றது. சென்னையைச் சேர்ந்த கீதா என்பவர் திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு பின்பு கருவுற்ற நிலையில் 5.5 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது எதிர்பாராத விதமாக அவரது கர்ப்பப்பை சவ்வு கிழிந்தது. இதனால் அவருக்கு 5.5 மாதத்திலேயே பிரசவம் பார்க்கப்பட்டு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. வழக்கம் போல 21வது வார பரிசோதனைக்கு பிரவுன் சென்றபோது அவரின் வயிற்றில் குழந்தையின் வளர்ச்சி நின்றுவிட்டது. பிரவுன் கருத்தரித்த 24வது வாரத்தில், அதாவது 6வது மாதத்தில், அவரின் வயிற்றில் இருந்த 340 கிராம் மட்டுமே எடை உள்ள பெண் குழந்தையை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் வெளியில் எடுத்துள்ளனர். அந்த குழந்தைக்கு இசபெல்லா என்ற பெயர் சூட்டியுள்ள ரியான் எவன்ஸ் கிம் பிரவுன் தம்பதியர் கடந்த டிசம்பர் மாதம் மருத்துவமனையில் இருந்து தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார்கள். தற்போது 5 கிலோ உடல் எடையுடன் ஆரோக்கியமாக இருக்கும் இசபெல்லா, அந்த நிலையில் உள்ள ஒரு வந்து கருகலைப்பு செய்வதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கு போயிருக்கிறது. அதுல இன்றைக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கரு கலைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எந்த தரப்பு பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பு பெண்களும் கருகலைப்பு செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. 24 வாரங்களுக்கு உட்பட்ட கருவாக இருந்தால் கருகலைப்பு யாரால் தான் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி, 2021வது வருடம் வந்து கருகலைப்பு திருத்த சட்டத்தில் ஒரு செய்தி வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது கணவன் மனைவிங்கிறதும் ஒரு பார்ட்னர் தான், அது அல்லாமல் பார்ட்னருங்கிற வார்த்தையோடு சேர்ந்து பிரிவு 3 வந்து அது வருகிறது. அப்போ அது என்ன சொல்கிறது என்று சொன்னால், பார்ட்னர்னா கணவன் அல்லாத வேற தகாத உறவில் உள்ள பார்ட்னர் இருக்காங்கல்ல,
அந்த பார்ட்னரும் அதில் சாரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். அப்போ பார்ட்னர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் வந்து அந்த கருக்கலைப்பு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் அல்லது வேறு காரணங்கள் இருந்தால் அவங்க அந்த கருவை இணைஞ்சிக்கிடலாம், கலைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீதிபதி சந்திரசூட் என்பவர் வந்து இந்த தீர்ப்பை இணைஞ்சிருக்கிறார் சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதி சந்திரசூட் வந்து எப்படின்னு சொன்னால், கள்ள தொடர்பின் மூலியமாக ஒரு குழந்தை உருவானாலும் கூட அவங்க 24 வாரங்களுக்கு உள்ளாக கருகலைப்பு செய்வதற்கு அவங்களுக்கும் உரிமை உண்டு. எப்படி திருமணம் ஆனவர்கள் கருகலைப்பு செய்வதற்கு ஒரு காலத்தை வந்து கருகலைப்பு திருத்த சட்டம் 2021 சட்டம் சொல்கிறதோ அதே சட்டம் திருமணம் ஆகாதவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இதுதான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒரு பேச்சு பொருளாக ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இப்போ இதில் என்ன அப்படி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தால், அதாவது திருமணம் ஆகாத கருகலைப்பு திருமணமான கருகலைப்பு இப்படி ரெண்டு கருகலைப்பும் நடக்கிறது. திருமணம் ஆனவர்கள் கருகலைப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு விஷயம்தான். அது வந்து ஏதாவது உடல் நோய், உடல் பிரச்சனைகள், குழந்தையினுடைய நிலவரம் இது மாதிரியான விஷயங்களுக்கு கருகலைப்பு செய்யப்படுகிறது. இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை என்பது வேற, அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அதாவது 24 வாரங்கள் உள்ள கருவு வந்து பாதுகாப்பான முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு அந்த கருகலைப்பை செய்வதாக இருந்தால் பண்ணிக்கொள்ளலாம் என்று அந்த சட்டம் வந்து வகுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, திருமணம் ஆகாத நிலையில் உள்ளவர்களும் என்ன செஞ்சுக்கிடலாம், பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற இதுதான் வந்து இன்னைக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போ திருமணம் ஆகாதவர்களும் கருகலைப்பு செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் என்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கள்ள தொடர்பு நிலையில் வந்து திருமணம் ஆகாதவர்கள் அந்த மாதிரியான தொடர்பு நிலை ஏற்பட்டு கருகலைப்பு செய்யலாம்னு சொன்னால் சர்வசாதாரணமாக கள்ள தொடர்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் 23 வாரங்கள்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு உயிர் நிலையை அடைந்து, அதாவது குறப்பிரசவத்தில் பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அந்த நிலையில் தான் அந்த குழந்தை என்ன இருக்குது, ஒரு குழந்தை உருவாகி உயிர் என்ற ஒரு தன்மையை அடைஞ்சிருது. அப்போ ஒரு உயிரை கொள்ளக்கூடிய ஒரு பாவத்தை என்ன செஞ்சிருந்தாங்க, இதன் மூலியமாக கருகலைப்புங்கிற முறையின் மூலியமாக அந்த உயிர் பலியை எடுக்கக்கூடிய ஒரு வேலை ஒன்று நடக்குது. அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், இது மாதிரியான காரியங்களை அரசு வந்து தீமை விளைவதை, அதாவது சமூகத்தில் ஆண் பெண் என்பவர்கள் திருமண வழியின் மூலியமாக உறவு முறைகளும் அதன் மூலியமாக சந்ததிகள்ங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துவது என்பது தான் சரியான வழிமுறை, அதுதான் இந்திய கலாச்சாரத்தினுடைய ஒரு நிலை. அப்போ இந்திய கலாச்சாரத்திற்கு மாற்றமான சமூக சீர்திருத்த விஷயங்களுக்கு எதிராக இந்த கருத்து வந்து பார்க்கப்படுகிறது. மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இது என்னடா இது, ஒரு ஆணும் பெண்ணும் லவ்வின் மூலியமாக காதல் மூலியமாக அதன் மூலியமாக தகாத உறவு கொண்டு அந்த உறவின் மூலியமாக ஒரு குழந்தை உருவாகி அது பல வாரங்களை கடந்து விட்டால் அதுக்கப்புறம் கருகலைக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு சொன்னால் இது எப்படி பார்ப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். அப்போ அது அது ஒரு தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த தீர்ப்பு சொல்லுகிறது என்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இது மாதிரியான விஷயங்களை வந்து மறுபரிசீலனை செய்து தீமையான காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு, அது தடுப்பதற்கு என்ன சட்டமோ அப்படி ஒரு நீதிமன்றம் சொல்லாங்கன்னு சொன்னால் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரியான தகாத உறவுகள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதையெல்லாம் அரசு தடுக்க வேண்டும். முறையான ஒரு திருமண நிலையை ஏற்படுத்துவதற்கு அரசு என்பது போன்ற ஒரு சட்டங்களை கொண்டு வந்தால் அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ நீதிமன்ற தீர்ப்பு என்பது மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதையும் நம்ம கவனத்தில் வைத்து கொண்டு இப்படி தான் இன்றைக்கி தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும், அப்புறம் வேறு நீதிபதிகள் வந்து அதை மாற்றி இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் தீர்ப்பு சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது சமூகத்திற்கு ஒரு நன்மையான ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் இன்றைய செய்தியும் சிந்தனையிலும் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.